கணவன்மனை ஒற்றுமை நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். பசுமா மண்ணை பெறான்றதை பார்த்துவேன், அந்த மண்ணை எடுத்துக்குங்க. அந்த மண்ணை கணவன் மனைவியுடைய துணி, அவங்க பயன்படுத்தக்கூடிய துணியிலேருந்து ஒரு பகுதி கிழிச்சி எடுத்துக்கணும். இதில் என்ன பண்ணுங்கள், அந்த மண்ணை எடுத்துக்குங்க. மண்ணை எடுத்து இந்த துணியில் வச்சு கட்டிக்கணும். இதை கட்டிட்டு இந்த கருவெத்தலை, இந்த கருவெத்தலையை வாங்கிக்கிங்க, நல்லா கசக்கிடுங்க. கசக்கி அதோடு வச்சு இன்னொரு துணியில் போட்டு கட்டிடுங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல புத்துல உள்ளே போட்டுருங்க. இது கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தும். கலச செம்பு, எப்பவுமே கலச செம்பு எப்படி இருக்கணும்னா, குடம் டைப்பில் இருந்தால் தான் விசேஷம். அந்த கலசத்தில் நூல் சுத்தம் நரம்புகள்னு சொல்லுவாங்க. அத்தனை நரம்புகள், உயிரோட்டம் கொடுக்குற நரம்புகள்னு சொல்லப்படுறது உண்டு. கலசத்துக்குள்ளே தண்ணி, பூமியிலிருந்து வரக்கூடிய நேரடி தண்ணி, தண்ணியில் எதெல்லாம் போடலாம் அப்படின்னா, சிம்பிளாக வீட்டில் பண்ணால் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி உள்ளே போட்டுக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுங்க. ஏதாவது ஒரு காயெல்லாம் அலம்பிட்டு உள்ளே போடுங்க. பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். எந்த குடமாக இருந்தாலும் முழுசாக தண்ணி இருக்கணும். நிறைய பேர் ஒரு தட்டு அரிசி வச்சுருவாங்க, நெல்லில் வச்சு வை. வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாழைப்பூவை அது மேலே வைக்கலாம். வாழைப்பூ வைக்கிறதா இருந்தால் மாயில் வைக்கணும்னா வைக்கலாம், வைக்கலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதுவே எல்லாத்துக்கும் சார்ந்தது தான். பூவை போட்டு போற்றி பண்ணலாம், குங்குமம் போட்டு போற்றி பண்ணலாம், இல்லைன்னா தர்பையை வந்து நூலில் கட்டி ஒரு 20-25 தர்பையை ஒன்றா வச்சு நூலில் கட்டி இப்படி பிடிச்சின்னு போற்றி பண்ணலாம். இந்த கருமஞ்சள் அது எதோடு இணைக்கிறோமோ பசியம் பண்ணும். பழைய காலத்து நம்மக்கிட்ட காலனா அரையனான்ட்டு சொல்லிட்டு இந்த பஞ்சலோக காசு இருக்கும், செப்பு காசுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி காசு கொஞ்சம் எடுத்துங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 9 காசு இருக்கணும் அதில். காசும் இந்த மஞ்சளையும் எடுத்து ஒன்றா வச்சு ஒரு சின்ன துணியில் டைட்டாக கட்டிடுங்க. நல்லா நூல் சுத்தணும், அதாவது இந்த பால் மாதிரி, இந்த காத்தாடியெல்லாம் விடுறது கூட சுற்றுவாங்க பாருங்கள் அப்போல்லாம், அந்த மாதிரி நல்ல நூல் நிறைய சுற்றிட்டு அதுக்கு மேலே சந்தன தடவி ஒரு பொட்டு வச்சு பூஜையில் வச்சுருங்க. பணவசீகரத்தை உருவாக்கும். கஸ்தூரி மஞ்சள் சக்கை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டிட்டு அதை வந்து வெள்ளருக்கு கயறுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இடுப்பில் கட்டி விடலாம். அதை வாங்கி அதில் கோத்து ஏதாவது ருத்ர தெய்வத்துக்கு சாத்துங்க, நமக்கு காரிய சித்தி ஏற்படும், சத்ரு குறையும். பூர்வ ஜென்ம கர்மா சாபம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரகம் எதுன்னா, நாம் இருக்கும் போதே நமக்கு நேரடியாக சாபம் விடுவாங்க. வெளியில் சண்டை நடந்தது அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுமே குளிச்சுடணும். நம்ம போட்டிருக்கிற துணியெல்லாம் மஞ்சள் தண்ணி போட்டு அலசி காய போட்டுடணும். வீட்டுக்கு பக்கத்துலேயே நடந்ததுனால உடனே இதை தான் செய்யணும், வீட்டுக்கெலாம் தண்ணி தெளிச்சு விட்டுணும். சாபம் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பச்சை கற்பூரம், மிளகு ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கணும், வெண்கடுகு பார்க்கணும், அந்த உடனே வெண்கடுகு கிடைக்கலன்னா இருக்கிற வீட்டிலேருந்து கடுகு எடுத்துக்கலாம். மூணுத்தையும் வச்சு நம்ம உடம்பலெல்லாம் தடவி தடவி எடுத்துக்கணும். நம்ம தலை கை காலெல்லாம் தடவி எடுத்துக்கணும். எடுத்து கொஞ்சம் உப்பு எடுத்து அந்த உப்பில் இதை போட்டுடணும். போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கற்பூரத்தை எடுத்து அந்த மொத்தமாக எரிய விட்டுணும். அதில் போட்டு இதை செஞ்சதுக்கு பிற்பாடு நாம் குளிச்சுடணும். நமக்குன்னு சொல்லி இல்லை, ஏதாச்சும் துப்புனதெல்லாம் நம்ம மேலே பட்டுட்டாலும் இதுவும் இந்த சாபத்துக்கு ஈடு, தரித்திரத்துக்கு ஈடு. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொன்ன பரிகாரத்தை செய்துக்கலாம். எமன் மேலே ஒரு பயம், அதுதான் எம பயம்னு சொல்கிறது. பழமை வாய்ந்த சிவாலயங்களில் போய் நைட் தங்கிட்டு வந்தால் எம பயம் குறையும். கருப்பு கலரில் கயறு வேணும், எப்படின்னா காட்டன் கயிறாக இருக்கணும். நமக்கு எருமை பால் வாங்கிக்கணும். எந்த தண்ணியும் கலக்கக்கூடாது. ஒரு சின்ன மண் குடுவையில் ஊற்றிக்கிங்க அந்த பாலை. ஊற்றிட்டு இந்த கயறு சொன்னேன் பாருங்கள், இந்த கயரை அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒன்றும் பிழியெல்லாம் கூடாது, அப்படியே நிழலில் காய விட்டுடணும். அடுத்தது ஒரு 2 கழிச்சு இதே மாதிரி பால் வாங்கிக்கிங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட 7 முறை பண்ணுங்கள். இதில் வந்து கற்பூரங்களை நிறைய வச்சுக்கிட்டு அந்த கயிறை நல்லா சுற்றி அதில் வச்சு கொளுத்தி விட்டுட்டிங்கன்னா கறி அளவுக்கு சாம்பல் ஆகிடும். அந்த வேப்ப எண்ணெய் அது நீங்கள் கடையில் இருந்து வாங்கிக்கலாம். அந்த வேப்பெண்ணெய் ஒரு 2-3 அதில் விட்டு குழச்சிங்கன்னா மை மாதிரி வந்துடும். அந்த மையை நெத்தியில் எட்டுங்க, தலையில் இடலாம், நெஞ்சுக்குழல் இடலாம், தொப்புளில் எட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த எம பயம் விலகிடும். நல்ல விபூதியை வாங்கிடணும். வாங்கிட்டு ஒரு அந்த மண் பாத்திரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க. அதில் நல்ல தேவையான அளவு போட்டுக்கிட்டு, இந்த அரச மரத்துடைய வேர் வடக்கு பார்த்து போகிற வேர் இல்லை கிழக்கு பார்த்து போகிற வேர் எடுத்துக்கணும். அந்த விபூதிக்குள்ளேயே போட்டுடணும். அந்த ஜவ்வாதும் வாங்கி கொண்டாந்து கலக்கக்கூடாது, சும்மா அப்படியே தூவிடணும். தூவி வச்சுட்டு
அந்த விபூதிக்கு மேல் பக்கத்தில் கருவேத்தலை காம்போடு இருக்கணும். அதுக்கு நடுப்புற வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றி விட்டுடுங்க. ஏற்றிட்டு நமக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ நாம மந்திரம் சொல்லலாம். சொல்லும் போதெல்லாம் கற்பூரம் ஏற்றி தான் அந்த தெய்வத்தோட பேரை சொல்கிறீங்களோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சி ஒரு நைவேத்தியம் வைங்க. எந்த தெய்வத்தை வச்சு பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துடைய கோவில் எங்கன்னா இருக்குன்னா அந்த கோயிலுக்கு கொண்டு போய் சுற்றி வாங்க. அதிலிருந்து கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த கோயிலில் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு முதல்ல சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை பத்திரப்படுத்திக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம்.